பவுல் கிறிஸ்துவனாய் மாறுதல். சவுல் என்ற ஒருவன் இருந்தான். அவன் இயேசுவை நம்பாதவன். இவன் வாலிபனாயிருக்கும் போது முடியப்பரை கொலை செய்தவர்களோடு இருந்தவன். அதன் பின்பு விசுவாசிகளை துன்புறுத்தினான். இவன் எருசலேமில் வீடுகள் தோறும் சென்று ஆண்களையும் பெண்களையும் பிடித்து சிறையில் போடும்படி தலைமை குருவால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் தமஸ்குவிற்கு சென்று அங்கே இருக்கும் கிறிஸ்தவர்களை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அனுப்பப்பட்டிருந்தான். எனவே சவுல் தமஸ்குவிற்கு சமீபமாய் போகும் வழியில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி தோன்றிற்று. உடனே சவுல் கீழே விழுந்தான். உடனே ஒரு சத்தம் உண்டாகி, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றது. அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் ஏசு நானே, நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனன்யா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனன்யா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனன்யா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். எனவே அனன்யா சவுலை சந்தித்து, நீ வந்த வழியிலே உனக்கு தோன்றின இயேசு நீ பார்வை அடையும்படிக்கு தூய ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் மேல் கையை வைத்தான். உடனே அவன் பார்வை அடைந்து திருமுழுக்கு பெற்றான். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். அங்கே தமஸ்குவில் யூதர்களுக்கு இறைமகனாகி இயேசுவை பிரசங்கித்தார். சவுல் விசுவாசிகளை கொல்லும்படி போனார். ஆனால் இப்போது இயேசுவை விசுவாசித்தான். யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சவுல் யூதர்களோடு வாக்குவாதம் செய்து இயேசுவை மெசியா என்று அவர்களுக்கு சொன்னார். பல நாட்களுக்கு பிறகு யூதர்கள் சவுலை கொலை செய்யும்படி நினைத்து நகரத்தின் வாசலில் சிலரை நிறுத்தினார்கள். ஆனால் இந்த செய்தியை சவுல் கேள்விப்பட்டு அவனுடைய நண்பர்களின் உதவியினால் தப்பினான். அதாவது, ஒரு நாள் இரவில் நகரத்தின் சுவர் மேலிருந்த ஒரு கூடையில் இறக்கிவிடப்பட்டு தமஸ்குவிலிருந்து சவுல் தப்பித்து தொடர்ந்து இயேசுவை பற்றி போதித்தார். சவுல் எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களை சந்திக்கும்படி போனார். ஆனால் அவர்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். ஆனால் பர்னபா என்பவன் சவுலை அப்போஸ்தலரிடமிருந்து கூட்டிக் கொண்டு போனான். பின்பு அப்போஸ்தலர்கள் சவுலை ஏற்றுக்கொண்டனர். எருசலேமில் துன்பப்பட்டதினால் சில விசுவாசிகள் தொலைநாடான அந்தியோக்கியாவில் இயேசுவை பற்றி போதித்தனர். அந்தியோக்கியாவில் இருந்த பல யூதர்கள் இல்லை, எனவே அங்கே அநேகர் முதலில் விசுவாசிகளானார்கள். அங்கே சவுலும் பர்னபாவும் போய் புதிய விசுவாசிகளுக்கு இயேசுவை பற்றி அதிகமாய் போதித்து சபைகளை பலப்படுத்தினார்கள். அந்தியோக்கியாவில் உள்ள இயேசுவை விசுவாசித்தவர்களைத்தான் முதன் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தனர். ஒரு நாள் அந்தியோக்கியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தூய ஆவியானவர் அவர்களோடு பேசி, சவுலையும் பர்னபாவையும் நான் அவர்கள் செய்யும்படி அழைத்த வேலைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னதினால் அந்தியோக்கியா சபையார் சவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஜெபம் செய்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பின்பு இயேசுவின் நற்செய்தியை போதிக்கும்படிக்கு அனுப்பப்பட்டார்கள். சவுலும் பர்னபாவும் இயேசுவை பற்றி பல இடங்களில் போதித்ததினால் அங்கே இருக்கும் மக்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள்.